ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக், துருவம் அகாடமிலிருந்து. ஓகே, நம்ம 10th நியூ புக் தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இயல் 1 உரைநடை பகுதி இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? உரைநடை பகுதியில் தமிழ் சொல் வளம், சரிங்களா, அப்படிங்கிற லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் தமிழ் சொல் வளம், சரிங்களா? தமிழ் சொல் வளம் அதோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவநேய பாவானர், சரிங்களா? இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவானர் அப்படின்னாலே தேவன், தேவன்னா கடவுள் சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, அதாவது தேவன் சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? தேவன்னாலே யாரு? கடவுள். அப்ப தமிழ் சொல் வந்து வளமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து யாரு? தேவன் தான், சரிங்களா? தேவன்னா யாரு? கடவுள். அப்ப தேவநேய பாவானர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? தமிழ் சொல் வந்து வளமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து யாரு? தேவன் தான். அப்ப தேவநேய பாவானர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தேவநேய பாவனர் பத்தி பாத்துருவோம், சரிங்களா? ஒவ்வொரு லெசன்லயும் நூல்வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நூல்வெளி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாருங்க, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனர், சரிங்களா? அதாவது தேவநேய பாவனரை வந்து பாத்தீங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தேவநேய பாவனர் அப்படிங்கிறப்ப தேவன், தேவன்னா யாரு? கடவுள், சரிங்களா? நம்ம கடவுளை போயிட்டு எப்ப வழிபடுவோம்? ஞாயிற்றுக்கிழமையில தான் வழிபடுவோம். அப்ப மொழி ஞாயிறு, சரிங்களா? தேவநேய பாவனர் அப்படின்னாலே மொழி ஞாயிறு அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? அதாவது தேவன்னா கடவுள், கடவுளை போயிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில தான் வழிபடுவோம். அப்ப மொழி ஞாயிறு அப்படின்னாலே தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, தேவநேய பாவனர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருக்காரு. அதே மாதிரி அந்த நூல்ல இருக்கிற தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம், சரிங்களா? அதாவது சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் வந்து யாரு? தேவநேய பாவனர், சரிங்களா? அந்த சொல்லாய்வு கட்டுரை நூல்ல இருக்கிற தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையின் சுருக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம், சரிங்களா? ஓகே, இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இப்ப சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாரு? தேவநேய பாவனர், சரிங்களா? சொற்களை வந்து ஆய்வு பண்ற ஒரே ஆள் வந்து யாரு? தேவன் தான். அப்ப தேவநேய பாவானர் அப்படின்னாலே சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி தமிழ் சொல் வளம், சரிங்களா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது தமிழ் சொல் வந்து வளமா இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து யாரு? தேவன் தான். அப்ப தேவநேய பாவானர் அப்படின்னாலே என்னது? தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேவநேய பாவானர், சரிங்களா? தமிழ் சொல் ஆராய்ச்சியில உச்சம் தொட்டவர் வந்து யாரு? தேவநேய பாவானர். இதுல வந்து பாருங்க, தமிழ் சொல் ஆராய்ச்சி, சரிங்களா? தமிழ் சொல்ல ஆராய்ச்சி பண்ற ஒரே ஆள் வந்து யாரு? தேவன் தான். அப்ப தமிழ் சொல் ஆராய்ச்சியில உச்சம் தொட்டவர் வந்து யாரு? தேவநேய பாவானர், சரிங்களா? அப்படின்னு அதுல வச்சுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேவநேய பாவானர், சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் வந்து யாரு? தேவநேய பாவானர். ஓகே, இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி அப்படின்னா அகரமுதல அப்படிங்கிற எழுதுறப்பே நமக்கு தேவன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, சரிங்களா? அதாவது ஒரு இது ஆரம்பிக்கிறப்ப தேவன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்ப அகரமுதல அப்படின்னாலே தேவனை வந்து ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப தேவநேய பாவனர், சரிங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் வந்து யாரு? தேவநேய பாவனர், சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர், சரிங்களா? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் வந்து யாரு? தேவநேய பாவனர். அதாவது உலகத்துக்கே, சரிங்களா, உலகத்துக்கே தமிழ் கழகத்தை உருவாக்குற வலிமை வந்து யாருக்கு இருக்கும்? தேவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப தேவநேய பாவனர், சரிங்களா? அவர் உருவாக்கி என்ன பண்றாரு? அதுக்கு தலைவராகவும் யாரு இருக்க முடியும்னா தேவன் தான் இருக்க முடியும். அதனாலதான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் வந்து யாரு? தேவநேய பாவனர், சரிங்களா? அப்படின்னு வச்சுங்க. ஓகே, நம்ம இது வரையும் தேவநேய பாவனரை பத்தி பார்த்தோம், சரிங்களா? இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லாய்வு கட்டுரை, சரிங்களா? சொல்லாய்வு கட்டுரை நூல்ல இருக்கிற தமிழ் சொல் வளம் அதை பத்தின கட்டுரை சுருக்கம் தான் இந்த பாடம், சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம், சரிங்களா? இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல் வளம், சரிங்களா? இதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார், சரிங்களா? நாடும் மொழியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இரண்டு கண்கள், சரிங்களா? நாடும் மொழியும் நம்மளோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து யாரு? மகாகவி பாரதியார், சரிங்களா? ஓகே, இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, மகாகவி பாரதியாரோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணு தூக்குன மாதிரியே இருக்கும்,
சரிங்களா? அது ஏன்னா அவர் வந்து பெரிய நாட்டுப்பற்று உடையவர், மொழிப்பற்று உடையவர். அதனாலதான் அவரோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தூக்குன மாதிரி இருக்கு, சரிங்களா? அதனாலதான் ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாடும், ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மொழியும் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காரு. அதனாலதான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார். அவரோட கண்ணை வந்து ஞாபகத்துல வச்சுங்க, ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாடு, ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மொழி, சரிங்களா? நாட்டுப்பற்று உடையவர், மொழிப்பற்று உடையவர், சரிங்களா? அதனாலதான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அப்படி ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அதாவது நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளில் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் மொழியை மற்ற திராவிட மொழிகளோட ஒப்பிடும்போது நம்ம தமிழ் மொழி தான் வந்து சிறப்பு மிக்க மொழி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப தமிழ் மொழியில ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பல சொற்கள் வந்து இருக்கு, அது மாதிரி மற்ற மொழிகள்ல கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தட்டு அல்லது தட்டை, சரிங்களா? ஒரு பொருள் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல சொற்கள் வந்து இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க, சரிங்களா? அதாவது நமக்கு வந்து ஒரு பொருளுக்கு பல சொற்கள் வந்து இருக்கு. இது மாதிரி மற்ற மொழிகள், அதாவது தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்களுக்கு வந்து பல சொற்கள் வந்து கிடையாது, நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் ஒரு பொருட்களுக்கு பல சொற்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்றாங்க. இது வந்து எல்லா தமிழ் அறிஞர்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழோட சிறப்பு அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து எதுல சொல்லியிருக்காங்க, திராவிட மொழிகளில் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த லெசனை பொறுத்த வரையும் சரிங்களா தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல பல துறைகள் வந்து இருக்கு, சரிங்களா? ஆனா இந்த லெசன்ல பயிர் வகை சொற்கள், சரிங்களா, இந்த பயிர் வகை சொற்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பயிர் வகை சொற்கள்ல வந்து கிட்டத்தட்ட 12 வகை இருக்கு, சரிங்களா? அந்த 12 வகை என்ன, சரிங்களா, அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, சரிங்களா, அதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிவகை, சரிங்களா? ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பது தான் வந்து பாத்தீங்கன்னா அடிவகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடிவகையில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? அடிவகை அப்படிங்கிறது ஒரு தாவரத்தின் அடிப்பகுதி, சரிங்களா? அந்த அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் அடிவகை சொல்றாங்க, சரிங்களா? அடிவகையில என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாள், சரிங்களா? தாள்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி, சரிங்களா? அடிப்பகுதி, அதாவது நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், சரிங்களா, இப்ப நெல் வந்து அறுவடை பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த மேலுள்ள பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க, சரிங்களா? அந்த கீழுள்ள பகுதியை அப்படியே விட்டுருவாங்க, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெல்லோட அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே தான் கேழ்வரகுக்கும், சரிங்களா? தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா தண்டு, சரிங்களா? தண்டுனா கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தண்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா, கீரைத்தண்டு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப தண்டுனாலே கீரைத்தண்டு வாழைத்தண்டு அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? தண்டு அப்படிங்கிறது கீரை, வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தண்டு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, கோல், கோல்னா நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? நெட்டினா ஒரு மருத்துவ செடி, அதே மாதிரி மிளகாய் செடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய அடிப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஓகே, இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோல்னாலே குச்சின்னு அர்த்தம், சரிங்களா? கோல்னாலே என்னது, குச்சின்னு அர்த்தம். இப்ப மிளகாய் வச்சுதான் நமக்கு வந்து டிஸ்டி சுத்தி போடுவாங்களே, நமக்கு வந்து நார்மலா டிஸ்டி சுத்தி போடுறாங்க வீட்டுல அப்படின்னா, அந்த குச்சை வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுப்பை வந்து எரிய வைப்பாங்க, அதில் மிளகாவெல்லாம் தூக்கி போடுவாங்க, நமக்கு நெட்டி எடுப்பாங்க, சரிங்களா? மிளகாவெல்லாம் தூக்கி போட்டு நமக்கு நெட்டி எடுப்பாங்க, சரிங்களா? அப்போ கோல்னாலே நெட்டி மிளகாய் செடி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? கோல்னாலே நெட்டி மிளகாய் செடி, அதோட அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, தூறு, தூறு அப்படிங்கிறப்ப குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாகவே செடியெலாம் அதிகமாக இருந்தது, புதர் மாதிரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப தூறு வாரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி நேரத்தில் வச்சுங்க. அப்போ தூறு அப்படிங்கிறப்ப குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தூறு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, தட்டு அல்லது தட்டை, அதை வந்து என்ன சொல்றாங்க, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, களி, களின்னா கரும்பின் அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா களின்னு சொல்றாங்க, சரிங்களா? கரும்போட அடிப்பகுதி தான் வந்து களின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலாக கரும்பு சாப்பிடுவோம், கரும்போட அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட முடியாது, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக ஒரு மாதிரி இருக்கும், அதை கழிச்சிட்டு தான் நம்மளால சாப்பிட முடியும், சரிங்களா? அப்போ
கரும்பின் அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா களி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா, களினா கரும்பின் அடிப்பகுதி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, களை, களைனா மூங்கிலின் அடி அப்படின்னு சொல்றாங்க. மூங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், முள்ளு முள்ளாக தான் இருக்கும். சரிங்களா, அதை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது பளபளப்பாக இருக்கும். சரிங்களா, மூங்கில் வந்து பளபளன்னு ஆகிறதுக்கு அதெல்லாம் களைக்கணும். சரிங்களா, அந்த இதெல்லாம் களைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கிலின் அடி வந்து பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். அப்போ களை அப்படிங்கிறப்ப மூங்கிலின் அடி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி, அடினா புலி வேம்பு முதலியவற்றின் அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து புளி அப்படிங்கிறது புளிய மரத்தை சொல்கிறாங்க, அதே மாதிரி வேம்பு அப்படிங்கிறது வேப்ப மரத்தை சொல்கிறாங்க. சரிங்களா, நார்மலாக நம்ம புளி வந்துச்சுன்னா யாராலையும் அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போ புளி அப்படின்னாலே அடி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. யாராலையுமே அடிக்க முடியாது, புளியை வந்து யாராலையுமே அடிக்க முடியாது, அப்போ அடிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா, அப்போ புளி வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, அடுத்து பாருங்க கிளை பிரிவுகள். சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரம் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதாவது ஒரு தாவரத்திலிருந்து தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் கிளை பிரிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கவை. சரிங்களா, ஒரு மரத்தை வந்து எக்ஸாம்பிளா எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ கவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஒரு மரத்தை எடுத்துருக்கோம். சரிங்களா, மரத்தில் படி வேர்லேருந்து முதல்ல பிரியுது பார்த்தீங்களா, முதல்ல பிரியுதுல அதுதான் கவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மரத்திலிருந்து முதல்ல பிரியுது பார்த்தீங்களா, அதுதான் கவை. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த கவையிலிருந்து அடுத்தடுத்தது பிரியுது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் கொம்பு கொம்பாக பிரியுதா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவையிலிருந்து அடுத்தது பிரியுது பார்த்தீங்களா, அதை தான் கொம்பு அல்லது கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த கொம்புலேருந்து நிறையா கிளை கிளையாக போகுது பார்த்தீங்களா, அந்த கொம்புலேருந்து நிறையா கிளை கிளையாக போகும். ஓகேவா, அதுதான் கிளைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த கொம்பிலிருந்து அடுத்தது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளை. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த கிளையிலிருந்து அதுக்கப்புறம் பிரியுது பார்த்தீங்களா சின்ன சின்னதாக, அது வந்து சினைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த அந்த கிளையிலிருந்து பிரியறது வந்து பார்த்தீங்கன்னா சினை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சினையிலிருந்து பிரியறது வந்து பார்த்தீங்கன்னா போத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பிரியறது வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நிறையா இருக்கும், அதை வந்து போத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ஆனால் அந்த கிளையிலேருந்து பிரியற அந்த சினை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா போத்து போத்தாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா குச்சி. சரிங்களா, வெறும் குச்சி குச்சாக இருக்கும். சரிங்களா, அந்த குச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா, அதுதான் குச்சிம்பாங்க. அந்த குச்சிலேருந்து சின்ன சின்ன செடியாக வருது பார்த்தீங்களா, அந்த குச்சிலேருந்து சின்ன சின்ன செடியாக வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த குச்சிலேருந்து சின்ன சின்ன செடியாக வர்றது தான் இணுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளை பிரிவுகளை படிக்கும்போது இந்த மரத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா, அதாவது அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளையை தான் வந்து பார்த்தீங்கன்னா கவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கவையின் பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு அல்லது கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கொம்பின் பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி கிளையின் பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா சினைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சினையின் பிரிவு தான் போத்து. சரிங்களா, அதுக்கப்புறம் போத்தின் பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி. அதேமாதிரி குச்சியின் பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இணுக்கு. சரிங்களா, இந்த கிளையின் பிரிவுகளை படிக்கும்போது அந்த மரத்தை வந்து பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். சரிங்களா, காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சரிங்களா, காஞ்சி போன தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட மறுபெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பாருங்கள் காய்ந்த குச்சி. சரிங்களா, குச்சின்னு சொல்லுவோம். இப்போ கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் சுள்ளி பொறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுள்ளினா குச்சின்னு அர்த்தம். சரிங்களா, காய்ந்த குச்சி அப்படின்னா சின்ன சின்ன குச்சியாக இருக்குல்ல, அதுதான் சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காய்ந்த குச்சி. அதுக்கப்புறம் பாருங்கள் விறகு. விறகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரிங்களா, அதான் வந்து காய்ந்த சிறு கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, விறகு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குச்சை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை வந்து காய்ந்த சிறு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ந்த களி. சரிங்களா, அதாவது அந்த கிளையை விட பெருசாக இருக்கும். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த களி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலி. சரிங்களா, வெங்கலியை தான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த களி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி கடைசியாக வந்து கட்டை. கட்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓகேவா, இதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கவை, இது மாதிரி பெருசாக இருக்கும். சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கிற குச்சை வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத விறகு. சரிங்களா, காய்ந்த சிறுகிளையை வந்து பார்த்தீங்கன்னா விறகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காய்ந்த களியை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காய்ந்த கொம்பும் கவையும் அடியும், அதை வந்து கட்டைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா,
ஓகே, அடுத்தது பாருங்க இலை வகை. சரிங்களா, இலை வகையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். சரிங்களா, தாவரங்களோட இலை வகைகளை வந்து குறிக்கிற சொற்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இலை வகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலை. சரிங்களா, புளிய மரம், வேப்ப மரம், இதனுடைய இலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாள், தாளுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா, தாளுங்கிறது இப்ப நெல், நெல் வந்து அறுவடை பண்றப்ப அந்த நெல் பகுதியை வந்து எடுத்துட்டு கீழே உள்ள பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நெல், புல் முதலியவற்றின் இலை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதைதான் தாள்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோகை. சரிங்களா, தோகை அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க சோளம், அதே மாதிரி கரும்பு. சரிங்களா, இதனுடைய இலைகள் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தோகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோளம் அதே மாதிரி கரும்பு, அதனுடைய இலைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா தோகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஓலை, ஓலை அப்படிங்கிறப்ப தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் ஓலை, அதோட இலைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டு, சண்டு அப்படிங்கிறப்ப காய்ந்த தாளும் தோகையும். சரிங்களா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வைக்கோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, காய்ந்த தாளும் தோகையும் தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி சருகு அப்படின்னா காய்ந்த இலை. சரிங்களா, சின்ன சின்ன இலை இலையா கிடைக்கும் பாத்தீங்களா, அது எடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன இலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இலை வகைகள்ல தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். சரிங்களா, அடுத்தது பாருங்க கொழுந்து வகை. சரிங்களா, கொழுந்து வகையில தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள். கொழுந்து வகைனா தாவரத்தோட நுனி பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை குறிக்கும் சொற்கள் தான் கொழுந்து வகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, துளிர் அப்படிங்கிறப்ப நெல் இருக்கு பாத்தீங்களா, இதோட கொழுந்து. சரிங்களா, இதுதான் கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொழுந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, துளிர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, துளிர் அல்லது தளிர் அப்படிங்கிறப்ப நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து தான் வந்து பாத்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர். சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முறி அல்லது கொழுந்து. சரிங்களா, அப்படின்னா புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. சரிங்களா, அதாவது புளிய மரம், வேப்ப மரம், அதனுடைய கொழுந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து வேப்ப மரத்தோட கொழுந்து. சரிங்களா, இதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, புளி அல்லது வேப்ப மரம், புளிய மரம் அல்லனா வேப்ப மரத்தோட முதலியவற்றின் கொழுந்து தான் வந்து பாத்தீங்கன்னா முறி அப்படின்னு சொல்றாங்க, முறி அல்லது கொழுந்து. சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க குருத்து. குருத்துனா சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குருத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, குருத்துனா இங்க பாருங்க, இது மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, இது வந்து தென்னை மரத்தோட குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது மாதிரிதான். சரிங்களா, அதே மாதிரிதான் சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து தான் வந்து பாத்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொழுந்தாடை. சரிங்களா, கொழுந்தாடைனா கரும்போட நுனி பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து வகைகள்ல தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க பூவின் நிலை. சரிங்களா, பூவோட நிலைகளை குறிக்கும் சொற்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரும்பு. அரும்புனா பூவின் தோற்ற நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு பூவோட தோற்ற நிலை தான் வந்து என்ன சொல்றாங்க, அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க போது. போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை. சரிங்களா, ஒரு பூ வந்து மொட்டா இருக்கும், அது விரிய தொடங்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா போது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க மலர். மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. சரிங்களா, பூவோட மலர்ந்த நிலையை தான் வந்து பாத்தீங்கன்னா மலர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினா அந்த மரத்துல இருந்து பூ வந்து கீழே விழுகுது இல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரம் செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை வந்து பாத்தீங்கன்னா வி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க செம்மல். செம்மல்னா பூ வந்து வாடிய நிலை. சரிங்களா, செம்மல்னா பூ வந்து வாடி போன நிலையை தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க பிஞ்சு வகை. சரிங்களா, தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். சரிங்களா, பிஞ்சு வகைனா தாவரங்கள்ல இருக்கக்கூடிய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க பூம்பிஞ்சு. சரிங்களா, அதாவது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. சரிங்களா, இப்போ வந்து பூ வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டு முட்டாக இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பிஞ்சு. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஞ்சு. சரிங்களா, பிஞ்சுனா இளம் காய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது பிஞ்சிலேயே பழுத்துருச்சு அப்படிம்பாங்களே, அப்போ சின்ன வயசாக இருப்பா தான் இளம் காய் அப்படிங்கிறப்ப பிஞ்சிலேயே பழுத்துருச்சு அப்படின்ற மாதிரி நேரத்தில் வச்சுங்க. அப்போ பிஞ்சு அப்படின்னா இளம் காய். சரிங்களா,
அடுத்தது பாருங்க, வடு. வடுனாலே நமக்கு தெரியும் சரிங்களா, மாங்காய் வச்சுதான் சொல்லுவாங்க வடு மாங்காய் அப்படிம்பாங்க. அப்ப மாங்காய் பிஞ்சு அதான் மாம் பிஞ்சு சரிங்களா, வடுனா மாம் பிஞ்சு அப்படின்னு வச்சுங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க மூசு. மூசுனா பலா பிஞ்சு சரிங்களா. பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா மேல முள்ளு முள்ளா இருக்கும் அதான் வந்து மூசு சரிங்களா. பலாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா மேல முள்ளு முள்ளா இருக்கும் அதான் மூசு அப்படின்னா பலா பிஞ்சு சரிங்களா. அடுத்தது பாருங்க கவ்வை. கவ்வைனா எல் பிஞ்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. கவ்வைனா எல் பிஞ்சு அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து பாருங்க குறும்பை. குறும்பைனா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குறும்பைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்ப தேங்காவுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி வச்சுக்கோங்க, தேங்காவுக்கு முன்னாடி இளநீ, அதுக்கு முன்னாடி ஒரு குறும்பன்னு சொல்லுவாங்க சரிங்களா. குறும்பன்னா அது ஒண்ணுமே இருக்காது, ஒரு தேங்காய் மாதிரியே இருக்கும் ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதான் குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டு குறும்பைனா ரொம்ப சின்னதா இருக்கும் சரிங்களா. முட்டு குறும்பைனா சிறு குறும்பை, நிறைய ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுல நிறைய குறும்ப குறும்பையா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முட்டு குறும்பை ரொம்ப சின்னதா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இளநீர் முற்றாத தேங்காய் சரிங்களா. அதாவது அந்த தேங்காய் வந்து ரொம்ப முத்தி போகாம தேங்காவா மாறாம அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்னா இளநீர், அதாவது தண்ணி மட்டும்தான் இருக்கும் உள்ள சரிங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முற்றாத தேங்காய் சரிங்களா. அதுல என்ன இருக்கும், இளநீர் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க நுழாய். நுழாய்னா இளம் பாக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. நுழாய்னா என்னது, இளம் பாக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து பாருங்க கருக்கள். கருக்கள்னா இள நெல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கருக்கானா என்னன்னா இப்ப நெல்லு வந்து உள்ள வந்திருக்காது, மேல அந்த கூடு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. நெல்லுல அந்த மேல மஞ்சள் கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூடு மட்டும்தான் வந்து இருக்கும், உள்ள வந்து அந்த நெல் வந்து இருக்காது, அதுக்கு பேர் தான் கருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இள நெல் சரிங்களா. கருக்கள் அப்படின்னா என்னது, இள நெல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அந்த இள நெல்ல வாயில தூக்கி போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க, அதான் கருக்கள் சரிங்களா. கருக்கள்னா இள நெல் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க கச்சல். கச்சல்னா வாழை பிஞ்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. வாழை பிஞ்சை வந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், கசக்கும் அதான் வந்து கச்சல் சரிங்களா. வாழை பிஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும் அதான் கச்சல் சரிங்களா. கச்சல்னா என்னது, வாழை பிஞ்சு சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் சரிங்களா. பிஞ்சு வகையில தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் தான் நம்ம இதுவரை பார்த்தோம் சரிங்களா. அடுத்தது பாருங்க குலை வகை சரிங்களா. குலை வகைனால என்னன்னா கொத்து கொத்தா இருக்கிறது சரிங்களா. கொத்து கொத்தா குரூப் குரூப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் குலை வகை அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க கொத்து. கொத்துன்னா இப்ப அவரை செடி, தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக தான் காய்க்கும் சரிங்களா. அப்போ அவரை துவரை முதலியவற்றின் குலை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கொத்து சரிங்களா. அவரை செடி தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக தான் காய்க்கும். அப்போ அவரை துவரை முதலியவற்றின் குலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் குலை சரிங்களா. கொடி முந்திரி போன்றவற்றின் குலை தான் வந்து பார்த்தீங்கன்னா குலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. முந்திரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலை குலையாக முந்திரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ குலையினாலே என்னது, முந்திரி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. குலைனா என்னது, கொடி முந்திரி போன்றவற்றின் குலை தான் வந்து பார்த்தீங்கன்னா குலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தாறு. தாறுனாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா, வாழைத்தாறு அது மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ தாறுனாலே வாழை குலை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. தாறு அப்படின்னாலே வாழை குலை அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள் கதிர். கதிர்னா கேழ்விறகு சோளம் முதலியவற்றின் கதிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நார்மலாகவே இப்போ கேழ்வரகு வந்து இப்போ வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கதிர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சரிங்களா. கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள் அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாகவே எதை விளைய வச்சாலும் சரி நம்ம நெல் மாதிரியும் வந்து அழகாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதையும் கம்பேரே பண்ண முடியாது. அப்போ நெல்லுங்கிறதுனாலே அழகு தான், அப்போ அழகு அப்படின்னாலே நெல் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலியவற்றின் கதிர் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் சீப்பு. சீப்புனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. நார்மலாக நம்ம கடைக்கு போயிட்டு வாழைப்பழம் ஒரு சீப்பு தாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ சீப்புனாலே என்னது, வாழைத்தாரின் பகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. சீப்புனாலே வாழைத்தாரின் பகுதி சரிங்களா. ஓகே, நம்ம இது வரையும் குலை வகை அப்படிங்கிறதுல தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் பற்றி பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன காய்கனி வகை சரிங்களா. கெட்டுப்போன காய்கனி வகையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள் சூம்பல். சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய் சரிங்களா. காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுனியில் வந்து சுருங்கி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவியல். சிவியல்னா சுருங்கிய பழம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது சுருங்கி போன பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான்
சிவியல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சிவியல்னா சுருங்கிய பழம் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க சொத்தை சரிங்களா. சொத்தைனா இப்ப காய் கனி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புழுப்பூச்சி இருந்தாலே அந்த காயை வந்து என்ன சொல்லுவாங்க, சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி அறிந்த காய் அல்லது கனி சரிங்களா. புழுப்பூச்சி வந்து உள்ள இருக்கும் அப்படிங்கிற பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க வெம்பல். வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப பலாப்பழம்லாம் எடுத்துக்கிட்டா சூட்டினால அப்படியே வெடிச்சிரும் சரிங்களா, அது மாதிரிதான் சரிங்களா. அதுதான் வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படிங்கிறது தான் வெம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க அழியல். அழியல்னா குழு குளுத்த பழம் சரிங்களா. இப்ப அழுவ போற ஸ்டேஜ்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா. லைட்டா இப்ப வாழைப்பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னா லைட்டா மேல வந்து ஒரு மாதிரி ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதான் அழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழு குளுத்த பழம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழுக்கல். அழுக்கல்னா இப்ப குழு குளுத்த நாரிய பழம் அல்லது காய். அதாவது இப்ப வந்து ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அழுவி போயிடுது பாத்தீங்களா சுத்தமாவே சரிங்களா. அந்த பழத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. அதை வந்து அழுக்கல் அப்படின்னு சொல்றாங்க. குழு குளுத்த நாரிய பழம் அல்லது காய் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க சொண்டு. சொண்டுனா பதறாய் போன மிளகாய் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. மிளகாய் வந்து அழுகி போயிட்டுனா அப்படியே தண்ணி தண்ணியா இருக்கும் சரிங்களா. சுட்டு சுட்டா அந்த மிளகாயிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா சுட்டு சுட்டா வரும் அதுதான் வந்து சொண்டு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய் சரிங்களா. அடுத்து பாருங்க கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படிங்கறத கோட்டான் உட்கார்ந்ததுனால அது கெட்டக்காய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேரைக்காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்ததுனால அது கெட்டக்காய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அள்ளிக்காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்ததுனால அதை கெட்ட தேங்காய் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ளிக்காய் அப்படிங்கிறது தென்னையில் கெட்ட காய் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. உள்ளிக்காய் அப்படிங்கிறது தென்னையில் கெட்ட காய் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே நம்ம இதுவரையும் கெட்டு போன காய்கனி வகையை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பழத்தோல் வகை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே இதுல பாருங்க பழத்தோல் வகை. பழத்தோல் வகையில வந்து பாத்தீங்கன்னா பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் சரிங்களா. பழத்தோட மேல்பகுதியை பத்தி குறிக்கிற சொற்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க பழந்தோல் வகையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தோழி. தோழினா என்னது, மிக மெல்லியது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளோட தோழி வந்து எப்படி இருப்பாங்க, மிக மெல்லிய மனசோட இருப்பாங்க. அப்ப தோழி அப்படின்னா என்னது, மிக மெல்லியது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. அடுத்து பாருங்க தோல். தோல்ங்கிறப்ப திண்ணமானது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. தோல்னா என்னது, திண்ணமானது. நம்மளோட தோல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்குல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திண்ணமானது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து பாருங்க தோடு. தோடுனா என்னது, வன்மையானது சரிங்களா. எப்பவுமே தோடு குத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா குத்துவாங்க சரிங்களா. அப்ப வன்மையானது, கொஞ்சம் வரம்பு மீறி என்ன பண்ணுவாங்க, போட்டு நம்ம என்னதான் அழுதாலும் கொண்டாலும் கொஞ்சம் வன்மையா என்ன பண்ணுவாங்க, அந்த தோடை வந்து குத்திடுவாங்க. அப்ப தோடு அப்படின்னா வன்மையானது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரியா. அடுத்து பாருங்க ஓடு. ஓடுனாலே என்னது, ரொம்ப பெருசா இருக்கும் சரிங்களா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். அப்ப மிக வன்மையானது சரிங்களா. ஓடு அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டா இருக்கும், அப்ப மிக வன்மையானது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரியா. ஓகே அதுக்கப்புறம் பாருங்க குடுக்கை. குடுக்கைனா சூறையின் ஓடு அப்படின்னு அர்த்தம். இங்க குடுக்கை அப்படிங்கறத குடிசை ஞாபகத்தில் வச்சுங்க. குடிசை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம், மேல வந்து ஓடு போட போறோம். அப்ப சூறையின் ஓடு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப குடுக்கைனா என்னது, குடிசை. அப்போ சூறையின் ஓடு சரிங்களா, அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க சரியா. ஓகே அதுக்கப்புறம் பாருங்க மட்டை. மட்டைனாலே நமக்கு தெரியும், தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி சரிங்களா. தேங்காவோட மேல்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா மட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க உமி. உமினா நெல்லோட மேல்பகுதி வந்து பாத்திருக்கீங்களா, நெல்லோட மேல்பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர்ல க்ளோஸ் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் அந்த மூடி தான் வந்து பாத்தீங்கன்னா உமி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரிதான் கம்புக்கும் சரிங்களா. உமி அப்படின்னா நெல், கம்பு முதலியவற்றின் மூடி தான் வந்து பாத்தீங்கன்னா உமி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி கொம்மை. கொம்மைனா வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி தான் வந்து பாத்தீங்கன்னா கொம்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே நம்ம இது வரையும் பழத்தோல் வகையை பத்தி பார்த்தோம் சரிங்களா. இப்ப நம்ம பார்க்க போறது மணி வகை சரிங்களா. தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க கூலம். கூலம்னா நெல், புல் முதலிய தானியங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா கூலம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி பயிர். பயிர்னா அவரை, உளுந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகையில சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடலை. கடலைனா நமக்கு தெரியும், வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலை வகையை சேரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதை. விதைங்கிறது கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. கத்திரி விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதோட வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால். காலுங்கிறது புலி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா கால் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்து. முத்துன்னா வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல வேம்பு அப்படிங்கிறது இப்ப வேப்பங்கொட்டையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வேப்பெண்ணை வந்து தயாரிப்பாங்க. அதே மாதிரி ஆமணக்கு வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணை வந்து தயாரிப்பாங்க, சரிங்களா? அதனாலதான் முத்து அப்படிங்கிறப்ப வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க கொட்டை, சரிங்களா? அதாவது மாங்கொட்டை, பனங்கொட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். அதாவது கொட்டை அப்படிங்கிறப்ப மா பனை முதலியவற்றின் வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க தேங்காய், தேங்காய் அப்படிங்கிறப்ப தென்னையின் வித்து தான் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது நார்மலாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென்னை மரம் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுங்க, தென்னையின் வித்து அப்படிங்கிறப்ப தேங்காய் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி முத்திரை, முத்திரை அப்படிங்கிறப்ப அவரை துவரை முதலிய பயிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முத்திரை அப்படிங்கிறது அவரை துவரை முதலிய பயிர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே, நம்ம இதுவரையும் மணி வகைகளை பத்தி பார்த்தோம், அடுத்தது நம்ம இளம் பயிர் வகை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, நம்ம இளம் பயிர் வகையை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களை பத்தி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நாற்று, நாற்றுனா நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை தான் வந்து பாத்தீங்கன்னா நாற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலாவே நம்ம நாத்து நடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெல் வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா அதை நாத்து நடுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாற்று அப்படின்னாலே நெல் கத்தரி அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? நாத்து நடுறதுனாலே நெல் அப்படின்ற மாதிரி நேரத்தில் வச்சுங்க, சரிங்களா? நாற்று அப்படிங்கிறப்ப நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை பருவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க கன்று, கன்றுனாலே நமக்கு நார்மலாகவே தெரியும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு மாக்கன்று, புளியங்கன்று, அப்புறம் வந்து வாழைக்கன்று, அதாவது நம்ம போயிட்டு நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னாலே அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ கன்று அப்படின்னாலே என்னது, மா புளி வாழை இதனோட இளநிலை பருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க குருத்து, குருத்துனா வாழையின் இளநிலை பருவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்பாங்க, சரிங்களா? இப்போ வாழை மரத்தை வந்து இன்னொரு இடத்துல வைக்கணும்னா ஒரு இடத்துலேருந்து வெட்டி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைப்பாங்க, சரிங்களா? அப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குருத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? குருத்து அப்படிங்கிறது வாழையின் இளநிலை பருவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க பிள்ளை, பிள்ளைனா என்னது, தென்னம்புள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தென்னம்புள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது தென்னை மரம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா தென்னை மரம், சின்னதாக இருக்கிறப்ப அது தென்னம்பிள்ளை, சரிங்களா? அப்போ தென்னை மரத்தோட இளநிலை பருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி, குட்டி அப்படிங்கிறப்ப விலாவின் இளநிலை, சரிங்களா? அதே மாதிரி மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை, சரிங்களா? அதே மாதிரி பைங்கூல் அப்படிங்கிறது நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? குட்டி அப்படிங்கிறது விலாவின் இளநிலை, அதே மாதிரி மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை, அதே பைங்கூல் அப்படிங்கிறது நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இதுவரையும் பயிர்களோட 12 வகையை பற்றி பார்த்தோம், சரிங்களா? கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் இருக்கும், ஸோ கஷ்டமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும், சரிங்களா? வேறு ஆப்ஷனே கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அதை படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ் சொற்களோட சிறப்புகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலத்தில் லீஃப்னு இருக்கு, ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான், இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் லீஃப்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்ற வார்த்தைகள் வந்து கிடையாது. இதே வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தாள்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்லுவாங்க, தோகைன்னு சொல்லுவாங்க, ஓலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெயர்கள் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இதுதான் தமிழ் சொற்களோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலேசியா தான், சரிங்களா? அந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தமிழ் மொழிக்காக நடத்தியிருக்காங்க, சரிங்களா? மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழே, சரிங்களா? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து எது, மலேசியா, சரிங்களா? இதை சொன்னவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலவர் க அப்பாதுரையார், சரிங்களா? இதை சொன்னவர் வந்து யாரு, புலவர் க அப்பாதுரையார் அப்படின்றவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நம்ம சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 காடிலா என்னும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது, சரிங்களா? அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிசுபன், சரிங்களா? அந்த லிசுபனில் 1554 கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது, சரிங்களா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் வந்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க, லிசுபன். அதே மாதிரி போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 எந்த நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கார்டிலா, சரிங்களா?
ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது, சரிங்களா? அது எப்படி கேட்பாங்கன்னா கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது, சரிங்களா? கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த கார்டிலா அப்படிங்கிற நூலோட முழு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டிலாடி லிங்கோவா தமிழி போர்ச்சுகஸ், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலா அப்படிங்கிறதுக்கு முழு பெயர், ஓகேவா? அதாவது கார்டிலாடி லிங்கோவா தமிழி போர்ச்சுகஸ் அப்படிங்கிறது தான் இந்த கார்டிலா அப்படிங்கிற நூலோட முழு பெயர், சரிங்களா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த கார்டிலா அப்படிங்கிற நூலோட முழு பெயர் வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க, கார்டிலாடி லிங்கோவா தமிழி போர்ச்சுகஸ், சரிங்களா? அதே மாதிரி அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு இருவேறு வண்ணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்டிருக்கு, சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான், சரிங்களா? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி வந்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க, தமிழ் மொழி தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? தமிழ் சொல் வளம், சரிங்களா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே. இந்த லெசனை பொறுத்தவரையும் நான் ஒரே ஒரு பாட் மட்டும் நடத்தாமல் இருந்திருப்பேன், சரிங்களா? அது என்ன பாட்டு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ரா இளங்குமரனார் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றி மட்டும் நான் இன்னும் டீச் பண்ணாமல் இருப்பேன், சரிங்களா? இது வந்து நம்ம தனியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா இது ஷார்ட்கட்டோட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லெசன் படிக்கிறப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அந்த லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.